வெல்கம் டு வடசாக்ஸ் தமிழ். நமக்கு தேவையான சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாம் ஃபார்ம்ல இருந்து வருது. ஆனா இனிமே லேப்ல இருந்து தான் வரும்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆமாங்க, இனிமே ஃபியூச்சர்ல இப்படிதான் இருக்கும் போல. ஒரு கண்ட்ரில எல்லாம் இந்த லேப் மேட் ஃபுட்டை விற்க அலோ பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே ஆச்சரியமாகவும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது நம்ம பார்க்க போறது ஆர்டிஃபிஷியல் மீட். 1950ல் வில்லியம் வேன் எலன்கிற டச் சயின்டிஸ்ட் ஆர்டிஃபிஷியல் மீட்டுங்கிற ஒரு ஐடியாவை சொல்றாரு. அதாவது ஒரு அனிமலோட ஸ்டெம் செல்லை லேப்ல வச்சு வளர்த்து அதை ஒரு மீட்டா மாத்துறது. இப்போ இந்த ஐடியாவை நிறைய பேர் பேட்டன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு நிறைய பேர் இதுக்காக இன்வெஸ்டும் பண்ணிருக்காங்க. 2008ல் பீட்டா யாரு இந்த கல்ச்சர்டு மீட்டை, அதாவது ஆர்டிபிஷியல் மீட்டை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு $1 million பிரைஸ் மணியை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 2008ல் டச் கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்டுக்காக $4 million இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ 2020 December 2nd சிங்கப்பூர் ஃபுட் ஏஜென்சி யூஎஸ்ல இருக்கிற ஈட் ஜஸ்ட்ங்கிற கம்பெனி தயாரிச்ச இந்த ஆர்டிபிஷியல் மீட்டை அவங்க கண்ட்ரில விற்கிறதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. வேர்ல்டுலயே இந்த கண்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் இதை அப்ரூவ் பண்ணதான். முதல்ல இந்த ஆர்டிபிஷியல் மீட்டை ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண போறதா சொல்றாங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆர்டிபிஷியல் மீட்டை வேர்ல்டுல நிறைய கம்பெனிஸ் தயாரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பயோடெக் ஃபுட்ஸ்ங்கிற ஒரு ஸ்பெயின் கம்பெனி 2021ல் போர்க் ஆர்டிபிஷியல் மீட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறதா சொல்றாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற எல்லா கம்பெனிஸும் ஆர்டிபிஷியல் மீட்டை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆர்டிபிஷியல் மில்க். பர்ஃபெக்ட் டே ஃபுட்டுங்கிற கம்பெனி கவு மில்க்கு அல்டர்னேட்டிவா சிந்தட்டிக் மில்கை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த சிந்தட்டிக் மில்க்லயும் கவு மில்க்ல இருக்கிற மாதிரியே கெசைன் அண்ட் வே புரோட்டீன் இருக்குது. இதுல என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இந்த மில்கை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கவ்வே யூஸ் பண்ணலையா, அதுக்கு பதிலாக ஜெனெட்டிக்கலி இன்ஜினியர்டு ஈஸ்ட் கூட ஒரு ப்ரோக்ராமடு டிஎன்ஏவை வச்சு இதை லேப்ல தயாரிக்கிறதா சொல்றாங்க. இந்த அனிமல் ஃப்ரீ மில்கை கவு மில்கை விட பெட்டர்னு சொல்றாங்க. எதுக்காகன்னா, இதுல லாக்டோஸ் ஃப்ரீ, ஹார்மோன் ஃப்ரீ, ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீ, அது மட்டும் இல்லாம இதுல கொலஸ்ட்ராலும் இல்லையாங்க. நிறைய கண்ட்ரீஸ்ல ஆல்மண்ட் மில்க், சோயா மில்க், ரைஸ் மில்கை மில்க்னு சொல்லி விற்கிறாங்க. ஆனா இங்கிலாந்து அண்ட் கனடால மட்டும்தான் இதை ஒரு ட்ரிங்க் இல்லைன்னா பிவரேஜ்னு சொல்லி விற்கிறாங்க. இப்போ இந்த லேப்ல கண்டுபிடிச்ச இந்த ஆர்டிபிஷியல் மில்கை மில்க்னு சொல்லி விற்றாங்கன்னா நார்மலான கவு மில்க்குக்கும் இந்த சிந்தட்டிக் மில்க்குக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும். ஃபியூச்சர்ல இந்த மில்க் வந்தா என்னதான் நடக்குங்கிறத பாக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது லேப் க்ரோன் ஃபுட். விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைச்சு தண்ணிக்காக எல்லாம் சண்டை போட்டு நமக்கு தேவையான உணவை விலைய வச்சு தர்றாங்க. ஆனா ஃபியூச்சர்ல ஒரு பைப்பு வச்சு எனர்ஜி சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஃபுட் லேப்ல இருந்து வரும்னு சொன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமாங்க, சோலார் ஃபுட்டுங்கிற ஒரு கம்பெனி லேப்ல ஃபுட்டை விளைய வைக்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்காக மண்ணில இருந்து எடுக்கப்பட்ட பாக்டீரியாவை லேப்ல வச்சு மல்டிப்ளை பண்ண விடுறாங்க. அண்ட் தண்ணியில இருந்து ஹைட்ரஜனை மட்டும் பிரிச்சு எடுத்து அதை எனர்ஜி சோர்ஸா யூஸ் பண்றாங்க. இதை நிறைய பைப்ஸ்குள்ளார விட்டு ஹீட் பண்ணி ஆர்டிபிஷியல் ஃபுட்டை ரெடி பண்ண போறதா சொல்றாங்க. இந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தவிர மற்ற எல்லாத்தையுமே லேப்ல தயாரிக்க முடியும்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம உலகம் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்குன்னு தோணுதுல. இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இனிமே நம்ம லேப்ல உருவாக்கப்பட்ட ஃபுட்டை தான் சாப்பிடணும் போல. பட் என்னதான் இதெல்லாம் கார்பரேட் கண்டுபிடிச்சாலும் நாம வாங்கினா மட்டும்தான் அவங்களால விற்க முடியும். ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் நாங்க ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம ஒண்டர் ஃபேக்ட்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.